சைவ உணவை மையமாக கொண்டதே வாழ்க்கை என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வி ஜென்மத்தை கிடைத்ததுக்கு என்ன உபாயம்? பெண்கள் எப்படி அணிந்து கொள்ள வேண்டும்? பெண்கள் சொல்லுகிறேன், பெண்கள் உணவின் மையமாக கொண்டதே வாழ்க்கை. சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. அசன் அகத்தீசன் அவர்களுக்கு சொன்னால் இருக்கப்பட்டு கொள்வார்கள். சொல்லி கொடுத்தால் போதும். என்னையே சொல்லணும். அப்பா, நான் பெண் பிறவையாக பிறந்துட்டுருக்கேன். நாலு ஆசானத்தை நாலு பெரியவர்களை கண் சந்தித்து அவரிட ஆசி பெறனால முடியவில்லை. உன் திருவடியை பற்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது. இந்த ஜென்மத்தில் நான் பெண் பிறவையாக இருந்தாலும் நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். ஆகவே உன் திருவடியை தான் பூச்சிக்கிறேன். அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர அகத்தியவன் சொல்ல வாய்ப்பு கிடைத்துதான். சைவ உணவு மேற்கொண்டு விட்டேன். பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகளுக்கு கடமை செய்ய வேண்டும், கணவனுக்கு கடமை செய்ய வேண்டும். நான் ஆடம்பரவை விரும்பக்கூடாது. ஆடம்பர வாழ்வை நான் விரும்பக்கூடாது. வருவாய்க்கு உட்பட்டு செலவு செய்ய கற்றுக்கொள்ளணும். என் கணவான் கணவனுக்கு வருவாய் எதுவோ அதை அறிந்து செலவு செய்ய கற்றுக்கொள்ளணும். மற்ற பெண்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆடம்பரத்தில் ஈடுபடக்கூடாது. அப்போ எனக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு ஆசான் அகத்தியசி பூஜை செய்து ஆசிக்கிட்டோம். அடுத்து இப்படியே கேட்டு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆசான் என்ன செய்வார்? உடம்பால் வருகின்ற கேடுகளை சொல்வார். உணவால் வருகின்ற கேடு, உணர்வால் வருகின்ற கேடு, உணர்வால் உடம்பால் வருகின்ற கேடு. உணவால் வரும் கேடு, உணர்வால் வரும் கேடு, உடம்பால் வரும் கேடு. உடம்பு அற்புதமான தேகம் என்று அறிந்து கொண்டவன் கடவுள் தன்மை அடைவான். உடம்பை காமத்துக்கு விடாது பயன்படுத்தக்கூடாது. காமத்தை பயன்படுத்த வேறு பெண்ணுறவு கொள்ள வேண்டும். ராமலிங்க சாமி சொல்வது போல் 15 நாளைக்கு ஒரு முறை தேக சம்பந்தம் வேண்டும். எல்லாம் உடம்பு கட்டிவிடும். அது மலம், மும்மலம். ஆகவே குடும்பம் வேண்டும் அவனுக்கு. அப்போ மன ஆறுதல் அடைகிறான். 15 நாளைக்கு ஒரு முறை பெண்ணுறவு கொள்ள வேண்டும். அடிக்கடி பெண்ணுறவு கொண்டு கண்டவன் என்னாகும் என்றால் உடம்பு வெகு விரைவில் உடம்பை இழந்து விடுவான். பசித்த பின் தான் உண்ண வேண்டும். செய்வ உணவாக இருக்க வேண்டும். முன் உண்ட உணவு நன்றாக சிரித்ததாக என்று ஆராய்ந்து பார்த்து உண்ண வேண்டும். பசித்த பின் உணவு உண்டும். அப்போ ஆசனைக்கு என உணவுல வெறி பிடிச்சவனாக்க நாயின் நான் உணவுல வெறி கொண்டாமப்பா ஹான்னு அலையிறேன் நான். பசி நல்ல வயிற்று உணவு இருக்கும்போதே உணவு சாப்பிட நினைக்கிறேன். மருந்து என வேண்டாமாம். யாக்கிக்கு அருந்தியது அட்டது போட்டு விடணும். மருந்தே தேவையில்லை நான் வள்ளுவேன். மருந்தே தேவையிடாமக்கணேன். மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு. யாக்கினா உடம்பு. மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி உனேன். என்ன உணவு சாப்பிட வேண்டும்? இதனால் ஒரு என்ன உணவு பழக்கம்? எந்த உணவு சாப்பிட்ருக்கோம்? எந்த உணவு சாப்பிட்டா ஜீர்ணமாகும்? நன்றாக பசித்தப்பின் உண்ண வேண்டும். உணவு பழக்கம் மட்டும் உயர்ந்தது. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவு. இதனால் ஒரு கோதுமை சாப்பிடாமல் கோதுமை சாப்பிடணும். உணவுக்கு புரோட்டா சாப்பிடக்கூடாது. இரவு 12 மணிக்கு புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு கூடாது. அது உணவு கேட்டுது. நினச்சபடி சாப்பிட்டுக்கிட்டு என்ன ஏன் நினச்சபடி எந்தா நான் பாட்டை உள்ளே பூந்து விளையாச்சிறையா? எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் என்னை கூப்பிட மாதிரி இருக்குதுண்ணா. எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் என்னை கூப்பிட மாதிரி இருக்குது. நான் என்ன செய்யணும்? அங்கே இந்த பட்டசும் பாட என்ன இழுக்குதுண்ணா. அப்போ ஆசனை கேட்குறேன். உணவில் இருக்க வெறியே ஒளியிலேயே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.